प्रभावशाली होते हैं। ओम शांति। बाबा ने जनवरी मास में बाबा वंदे जनवरी मादत्तले एल्लावत्तुक्कुम वंदु हर तरह से व्यस्त कर दिया है। एल्ला पक्कत्तुल इरुंदु नमक्कु कुडुत्तिरुक्कांग नम्मलोड मुयर्चियिल नम्मलोड टाइम टेबल हर तरह से एल्ला विषयत्तुल इरुंदु रोम्बा नल्ला नेरम पोयिट्टिरुक्कु। तो कई बार मधुबन में कहते थे ये योग की बट्टी है, योग बट्टी। लेकिन मुझे अनुभव हो रहा था कि बट्टी है क्योंकि இது வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், இது பட்டி ஏனென்றால் ஸ்வாஹா கர்ணா ஹோதா ஹே, ஒன்னு வந்து ஸ்வாஹா பண்றோம், இன்னொன்னு வந்து சமர்ப்பணம் பண்றோம். பட்டியில வந்து நம்ம நிறைய ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லி போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா, अंदर में यही आ रहा था कि बाबा यही चाहते हैं। உள்ளுக்குள்ள இதுதான் எனக்கு வந்துட்டிருக்கு, அதாவது பாபாக்கு இதுதான் தேவை, क्या स्वाहा करना है, நம்ம என்ன स्वाहा பண்ணனும், தபஸ்யா கி யோக் கி பட்டி, இந்த யோக இந்த தபஸ்யால வந்து நம்ம என்ன स्वाहा பண்ணனும், சமாப்த हो जाता है, स्वाहा பண்ணும்போது அது முடிஞ்சு போயிடும். बहुत सारी बातें हैं लेकिन நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் एक एक बात पर अगर ஒரு ஒரு விஷயங்களை நம்ம வந்து நம்ம மனசு அச போடணும், मुझे करना क्या है, முதல்ல வந்து நமக்கு இந்த தெளிவு இருக்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படினு. இன்னைக்கு இந்த நாள் இப்பலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணிப்புடன் சேவை பண்ணணும். பிரம்மா பாபா வந்து சிவ பாபாவோட இருந்து பாப் தாதா நமக்கு முன்னாடி இருக்கும் போது எல்லா ஆத்மாக்களும் முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஷமா, அதாவது மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் நம்ம சேவை செய்யணும், மன்னிப்புடன் சேவை செய்யணும். जब मैं पहले पहले ब्रह्मा बाबा से मिलने முதல்ல முதல்ல நான் பிரம்மா பாபாவை சந்திக்கும் போது எவ்வளவு தூய்மை அனுபவம் செஞ்சேன் அப்படினா அவ்வளவு தூய்மை இருந்தது. அதாவது எனக்கு எவ்வளவு அனுபவம் இருந்ததுன்னா பல ஜென்மங்களோட பாவம் கணக்குகள் முடிஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. பிரம்மா பாபா நான் முன்னாடி வந்தப்போ அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. நான் வந்து நிறைய வந்து மன்னிப்பு கேட்டேன், மற்றும் ஆத்மா வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் அப்படிதான் பண்ணணும். நம்மளும் எல்லாரும் நம்மளோட மனதுல புத்தியில யார பத்தியும் நமக்கு வந்து ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா முதல்ல மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் ஆத்மாவோட சேவை நடந்துகிட்டே இருக்கும். அந்த சேவையில கூட பாபா சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்கும் போது என்னன்னா நம்ம சமமாக ஆயிருவோம். ஏன்னா அந்த ஆத்மா வந்து பவித்ர ஆத்மா, தெய்வீக பூஜிக்க வேண்டிய ஆத்மா. சோ அந்த ஆத்மா முன்னாடி நம்ம மன்னிப்பு கேக்குறோம். தோ ஹம் லோகோ கோ நீ சோச்சனா ஹம் கோ சமா. அந்த ஆத்மா வந்து பலதா இருக்கும்போது எப்படி இருந்தது அத வந்து நம்ம யோசிக்க கூடாது. நம்ம வந்து அன்பு கொடுக்கணும், மற்றும் எல்லாத்துக்கும் நல்லது நம்ம நல்ல எண்ணம் நம்ம வைக்கணும். ஏனென்றால் ரொம்ப உயர்ந்த முயற்சி இதுதான், நம்ம வந்து மன்னிப்புடன் சேவை செய்வது, மன்னிப்புடன் சேவை செய்வது மற்றும் அன்பு பகிர்ந்து கொள்வது, மரியாதை அளிப்பது மற்றும் நல்லாசிகள் கொண்டிருப்பது. நான் வந்து சிவனோட சக்தி, சிவனோட சக்தி அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், புத்தியில எனக்கு புரியுது நான் சிவனோட சக்தின்னு. பாபு அதாவது அப்பா வந்து சொல்றாங்க, ஒரு ஒரு எண்ணமும் அப்பாவோட புகழ பாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு எண்ணமும் அப்பா யாரு, அப்பா எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு, அவரோட செயல்கள் என்ன, அவர் என்ன என்ன செய்ய சொல்லியிருக்காரு, இது எல்லாம் ஒரு ஒரு எண்ணமும் நம்ம வைக்கணும். ஏன்னா அவர் அன்பின் சந்தோஷ ஆனந்தத்தின் கடல், அவரு ஆனந்தத்தின் கடலுங்கன்னா என்னோட துக்கத்தை கண்டிப்பா அவரு வந்து அகற்றுவார். நான் வந்து முதல்ல வந்து அதாவது சுக்க சந்தோஷத்தின் கடலின் மாஸ்டர் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும். நான் அவரோட குழந்தை, அப்பதான் வந்து மத்தவங்களோட துக்கத்தை நான் அகற்ற முடியும். அதுக்கு என்ன சக்தி தேவைப்படுது, அந்த ஆத்மாக்கு என்ன சக்தி தேவைப்படுது, அந்த எல்லா முயற்சியும்
நம்மளோட எண்ணங்கள் மூலியமா தான் நடக்கிறது. அதனால அந்த எண்ணங்கள் வந்து நம்ம எப்பொழுதும் நம்ம கவனம் வைக்கணும், பாபாவோட நினைவுல இருக்கணும், பாபா கிட்ட இருந்து சுகத்தை எடுக்கணும். ஒரு ஒரு எண்ணத்திலயும் பாபாவோட குணத்தை நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட இந்த குடும்பத்துல எவ்வளவு ஈஸ்வரிய பரிவார், இந்த தெய்வீக குடும்பத்துல எவ்வளவு நமக்கு நமக்கு உதவி கிடைக்குது. அதாவது இந்த யஜ்யத்துல வந்து உடல் மூலியமா, மனது மூலியமா, புத்தி மூலியமா, எது மூலியமா நம்ம சேவை செய்யறோம், அந்த சேவைக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப உயர்ந்த எண்ணம் வைக்கும் போது பாபாவோட இது வந்து பாபாவோட யஜ்ய பாபா வந்து நடத்திட்டு வராரு, மற்றும் இந்த டிராமா மேல முழு நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அப்ப ஏதாவது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அத வந்து மறந்துடணும். அதுல மறக்கறதுல கூட அதுல ஒரு சக்தி இருக்குது, அப்பதான் நம்ம முன்னேறி செல்ல முடியும். தீதி வந்து சொல்லுவாங்க, யாராவது மறந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு நினைவு செய்யாதீங்க, அது கூட வந்து ஒரு தவறு. அவங்க ஒரு மறந்துட்டாங்கன்னா அதை விட்டுறணும், அதுவுமே அதுல கூட ஒரு பலன் இருக்கு. நமக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் நமக்கு கிடைக்குதோ அந்த தபஸ்யால மூலியமா என்னென்ன சொல்லி தராங்களோ அது எல்லாமே வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா பண்ணி நம்ம இதுல இருந்து நிறைய வந்து நமக்கு பலன் அடையணும். நம்ம பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும். பிரம்ம பாபா மேல அவ்வளவு அத்தாரிட்டி இருந்தாலும் அவ்வளவு அன்போட அவர் எல்லாமே பண்ணாரு, அவ்வளவு அன்பு இருந்தது அவர்கிட்ட. அத்தாரிட்டி வந்து அதாவது உண்மையின் ரூபத்துல அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தது, ஆனா வந்து அவருக்கு அந்த அகங்காரம் இல்லை. என்ன எவ்வளவு பெரிய அப்பா நமக்கு கிடைச்சிருக்காங்க, சிவ பாபா வந்து நமக்கு வந்து பிரம்ம பாபா உடல்ல வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி. ஆனா அதுல அகங்காரமே அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது, மற்றும் முழுமையான அன்புதான் இருந்தது அவர்கிட்ட. நம்ம எல்லா குழந்தைங்களும் அதே மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாமே செயல்ல கொண்டு வரணும். ஒரு ஒரு விஷயத்திலயும் நம்ம பாபாவை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பாபா வந்து தபஸ்வி மூரத்துல, அதனால அவரோட சேர்ந்து நம்மளும் வந்து பிரம்மா பாபாவை அப்படியே கடைபிடிக்கணும். ஓம் சாந்தி. तपस्या अर्थात तपस्या என்றால்